ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வணக்கம் சியாட்டல். ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு டின்னர் ரெசிபி தான் செஞ்சு காமிக்கிறேன். வீட்டில் வந்து எப்படி சாஃப்டான சப்பாத்தி பண்ணுறதுன்னு அது கூட தொட்டு சாப்பிட்ற மாதிரியான ஒரு எக் கிரேவியும் தான் செஞ்சு காமிக்கிறேன். இது வந்து ரொம்ப குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு டின்னர் ரெசிபிங்க. இப்போ வாங்க இந்த சப்பாத்தியும் எக் கிரேவியும் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எக் கிரேவி பண்ணுறதுக்கு வந்து கடாயில் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி இங்கே ஹீட் பண்ணிகிட்ருக்கீங்க. எண்ணெய் ஓரளவுக்கு வந்து சூடாகிடுச்சு. இப்போ அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதை போட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு இது நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து சோம்பு வந்து நல்லா பொரிஞ்சாச்சுங்க. அடுத்தது வந்து ஒரு நாலு பல்லு வந்து பூண்டு, அப்புறம் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி வந்து நல்லா வந்து கல்லில் வந்து இடித்து எடுத்திருக்கேன். அதை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து இதை வதக்கிக்கலாம். இப்போ வந்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போயாச்சுங்க. அடுத்தது வந்து நம்ம வெங்காயம் தக்காளிலாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு பெரிய வெங்காயம் வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே வந்து ரெண்டு பழுத்த தக்காளி பழம் நல்லா வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது வந்து ஃப்ளேவருக்கு கொஞ்சோண்டு கருவேப்பிலை இங்கே எடுத்து வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த வெங்காயத்தை இதில் போட்டு இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டு நல்லா பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரணுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த கிரேவி வந்து ஒரு ஸ்வீட் டேஸ்ட்டோட சூப்பராக இருக்கும். இது நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்தது வந்து நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழம், அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வர வரைக்கும் இதை நல்லா வந்து வதக்கிக்கலாம். மறுபடியும் தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. அடுத்தது வந்து ஒரு மூடி போட்டு இதை நல்லா குழஞ்சி வேகிற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இப்போ மூடி போட்டுங்க. நல்லா வேக வச்சதுக்கப்புறம் தக்காளிலாம் வந்து நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும். அடுத்தது வந்து இதுக்கு தேவையான மசாலாஸ்லாம் நம்ம ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். காரத்துக்காக மிளகாய்த்தூளுங்க. ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் நான் எடுத்துக்கேன். இது வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூளுங்க. நீங்கள் வேணும்னா தனி மிளகாய்த்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், அதுவும் இதில் அடுத்தது ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்துங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், அதுவும் இதை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயாச்சுங்க. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது இந்த ஓரத்துலலாம். இன்றைக்கி வந்து நான் இந்த கிரேவி வந்து சப்பாத்திக்காக பண்ணுறேங்க. அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் கூட இது வந்து கிரேவி டைப்பில் வேணும். அதனால் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு கால் கப் வந்து தண்ணி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டைமில் வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைனா வந்து நீங்கள் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. நான் வெங்காயம் வதக்குறப்பவே உப்பு போட்டு வதக்குனேங்க. அடுத்தது வந்துங்க நான் முட்டையை வந்து ஆல்ரெடி வெங்காயம் வதங்குற டைம்லே வந்து வேக வச்சிட்டேன். இப்போ வந்து இதை உரித்து நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ வந்து வேக வச்ச எல்லா முட்டையும் நான் இந்த மாதிரி பாதி பாதியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. அடுத்தது வந்து கடாயில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், கால் டீஸ்பூன் மிளகு தூள், அதுக்கப்புறம் இந்த வேக வச்ச முட்டைக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இந்த முட்டையை எல்லாத்தையும் வந்து இந்த எண்ணெயில் வந்து லைட்டாக வந்து வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிரேவியில் போடலாம். இந்த மாதிரி வறுத்துட்டு நீங்கள் லைட்டாக வறுத்துட்டு கிரேவியில் போடுறப்ப உங்களோட அந்த முட்டையோட அந்த மஞ்சள் கரு வந்து வெளியில் வராமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து லைட்டாக வந்து இதை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிரேவியில் போடுறேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிரேவி வந்து நல்லா வந்து நான் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து குக் பண்ணிகிட்டே இருக்கேங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. கடைசியாக வந்து நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கொத்தமல்லி இப்பயே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க முட்டை எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு இதை ரொம்ப நீங்கள் மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்க. இல்லைனா வந்து நான் சொன்ன மாதிரி உங்களோட அந்த மஞ்சள் கரு வந்து வெளியில் வந்துடும். அதனால் வந்து லைட்டாக அந்த மசாலாவில் கோட்டாகிற அளவு வரைக்கும் இதை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான எக் மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இது சப்பாத்தி, பரோட்டா, அப்புறம் வந்து தோசைக்கெலாம் கூட இது ரொம்ப நல்ல காம்போவாக இருக்கும். இப்போ அடுத்தது வந்து நம்ம சாஃப்டான சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு இப்போ வாங்க அடுத்தது பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நான் வந்து மிஷின் யூஸ் பண்ணி தாங்க சப்பாத்தி மாவை செய்ய போகிறேன். பட் நீங்கள் வந்து இப்போ நான் சொல்கிற இந்த ஒரு சில டிப்ஸ் ஃபாலோ பண்ணி கையில் பிசைஞ்சிங்கனாலுமே உங்களுக்கு இதே சாஃப்ட்னஸோட உங்களுக்கு வந்து சப்பாத்திஸ் கிடைக்கும். நான் வந்து 4 கப் வந்து சப்பாத்தி மாவு போட்டிருக்கீங்க. நான் நார்மலாக 2 நாளுக்கு ஒரு தடவை தான் சப்பாத்தி மாவு பிசைவேன். என்னோட மிஷின் வந்து கொஞ்சம் பெருசு, அதனால நான் 2 நாளுக்கு ஒரு தடவை தான் சப்பாத்தி மாவு பிசைவேன். ஸோ 4 கப்பு மாவு போட்டு கொஞ்சோண்டு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் போட்டுட்டு இதில் எண்ணெய் எதுவுமே நான் ஆட் பண்ணலங்க. வார்ம் வாட்டர் மட்டும் விட்டு நான் இப்போ வந்து சப்பாத்தி மாவு பிசைகிறேன். நான் அகெயின் சொன்ன மாதிரி இந்த வார்ம் வாட்டர் வித்து நீங்கள் கையில் பிசைஞ்சு நீங்கள் சப்பாத்தி பண்ணிங்கனாலும் உங்களுக்கு இதே சாஃப்ட்னஸோடையே தான் உங்களுக்கு சப்பாத்தி இருக்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சப்பாத்தி மாவு வந்து நல்லா வந்து பிசைஞ்சு வந்தாச்சுங்க. இப்போ நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு இதை வந்து நான் எடுத்துகிட்டு போயிட்டு லைட்டாக, இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்குது மாவு. இதுக்கு மேலே வந்து லைட்டாக மாவு காயாமல் இருக்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நீங்கள் வந்து இதை நல்லா வந்து மூடி வச்சிடணுங்க. எப்போவுமே சப்பாத்தி மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு 30 மினிட்ஸ் ஆகுது அது ஊறணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கையில் பிசைஞ்சாலும் சரி இந்த மிஷினில் பிசைஞ்சாலும் சரி உங்களுக்கு அப்போ தான் வந்து சாஃப்டான சப்பாத்திஸ் கிடைக்கும். இப்போ இதை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு கொஞ்சமாக வந்து எண்ணெய் தடவி இதை நான் மூடி வச்சிடுறேன். ஒரு 1/2 hour அப்புறங்க நான் சப்பாத்தி எல்லாமே இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வந்து சப்பாத்தி நம்ம போட்டுடலாம். கல் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சுங்க. சப்பாத்தி வந்து இப்போ போட்டு எடுத்துடலாம். நான் நார்மலாக வந்து சப்பாத்தி வந்து சுக்கா ரொட்டி மாதிரி தாங்க போடுவேன், ஏன்னா வந்து எங்களுக்கு வந்து அதுதான் பிடிக்கும். ஸோ நான் சொல்கிற இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் சப்பாத்தி பண்ணிங்கன்னா ஈவன் ஆறுனதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து நல்லா வந்து கொஞ்சம் பபுள்ஸ் மாதிரி வர ஆரம்பிக்குது. இப்போ திருப்பி போட்டு அடுத்த சைடும் லைட்டாக வந்து அது வேகிற வரைக்கும் லைட்டாக தான் வேக விடணும், ஏன்னா நம்ம அடுப்பில் போட்டு அகெயின் நம்ம வந்து சுட்டு எடுக்க போகிறோம். இப்போ லைட்டாக வந்து ஒரு சைடு வந்து அந்த குட்டி குட்டி பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு. திருப்பி போட்டு அந்த சைடும் வந்து லைட்டாக வந்து கொஞ்சம் பபுள்ஸ் வர வரைக்கும் விட்டுடலாம். ஸோ ரெண்டு சைடும் சப்பாத்தி கல்லில் போட்டு பபுள்ஸ் மாதிரி வந்ததுக்கு அப்புறங்க நான் வந்து அடுப்பில் எடுத்து போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா உப்பி வருது. இதே மாதிரி தான் எல்லா சப்பாத்தியுமே வருங்க. உங்களுக்கு சப்போஸ் இந்த மாதிரி சுக்கா ரொட்டி மாதிரி வேண்டாம்னா நீங்கள் கல்லுலேயே வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதுலேயே வந்து நீங்கள் நெய் இல்லை பட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ரெண்டு சைடும் சுட்டு எடுத்துக்கலாம். நான் இப்போ தட்டுக்கு மூவ் பண்ணிவிட்டு நல்லா வந்து கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணுறேங்க. பட்டர் இல்லை நெய் இல்லை எது வேணால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹாட் பாக்ஸில் எடுத்து போட்டுட்டீங்கன்னா நீங்க வந்து சாப்பிடுற வரைக்கும் அது நல்லா சாஃப்டாவே இருக்கும். ஈவன் ஆறுனதுக்கு அப்புறமே ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க. மிஷின்ல தான் பிசைஞ்சு இந்த மாதிரி சாஃப்டா வரும்ன்றது கிடையாது. நீங்க நான் சொன்ன மாதிரி இந்த வார்ம் வாட்டர் ஆட் பண்ணி கையில பிசைஞ்சு சப்பாத்தி பண்ணீங்கனாலுமே இந்த சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்குங்க. ஸோ கண்டிப்பா நீங்களும் இந்த சப்பாத்தி அண்ட் எக் கிரேவியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்ற ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸ் வந்து என்னோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மறுபடியும் வந்து உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.